வணக்கம். டான்ஸ் செய்திகள். வவுனியாவில் தனிமைப்படுத்தப்பட்ட 154 பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து இன்று வீடு திரும்பியுள்ளனர். துபாய் நாட்டிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் வவுனியா பம்பைமடு தனிமைப்படுத்தல் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த 154 பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த நிலையில் இன்று வீடு திரும்பியுள்ளனர். கோவிட்-19 நோய் தாக்கம் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கி தவித்த இளைஞர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் செயற்பாடுகள் அரசினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த 1 தேதி துபாயிலிருந்து அழைத்து வரப்பட்ட பயணிகள் வவுனியா பம்பைமடு தனிமைப்படுத்தல் முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். அவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்த நிலையில் அவர்களது சொந்த இடங்களான கம்பஹா, கொழும்பு, கண்டி, ஹேகாலை, திருகோணமலை, களுத்துறை போன்ற பகுதிகளுக்கு பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். குறித்த பயணிகளுக்கான PCR பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் கொரோனா தொற்று பீடிக்கப்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் அவர்கள் தமது சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். பதவிகளுக்காக தேடர்கள் முரண்பட்டுக் கொள்ளும் நிலை தோற்றம் பெற்றுள்ளதாக புதுபலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்து ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை முழுமையாக இல்லாதொழிக்க தேவையான சட்டங்களை நாடாளுமன்றத்தில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் நாடாளுமன்றம் செல்ல முயற்சிப்பதாக பொதுபலசீன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள பொதுபலசீன அமைப்பின் காரியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். அப்பே ஜனபல பக்ஷே ஜாத்திக லைஸ்து மந்திதூரே பிலிபாந்த விசால கதாபக் அதிவிலத்தியது. அபே ஜனபல கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் தற்போது பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்றது. தேசிய பட்டியல் தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் பல குறிப்பிடப்படுகின்றன. பதவிகளுக்காக தேரர்கள் முரண்பட்டுக் கொள்ளும் நிலை தோற்றம் பெற்றுள்ளது. இவ்வாறான நிலைமை பௌத்த மத கோட்பாடுகளுக்கு முற்றிலும் முரணானது. நாட்டில் மறைமுகமாக எழுச்சி பெற்றுள்ள இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை முழுமையாக இல்லாதொழிக்க தேவையான சட்டங்களை நாடாளுமன்றத்தில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். இதற்காகவே தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்ல முயற்சிக்கின்றோமே தவிர அரச வரப்பிரசாதங்களை பெறுவதற்கல்ல என குறிப்பிட்டுள்ளார். விசால அறுபுதே இஸ்லாம் மந்தவாதே பராஜய கரகணியம் சம்பந்தே நீதி அனப்பன சகா பிரதிபத்தி மே காரணம். வியட்நாம் அரசாங்கம் இலங்கைக்கு கொரோனா மருந்து உபகரணங்களை வழங்கியுள்ளது. சர்வதேச நாடுகள் ஒத்துழைப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை கோவிட்-19 தொற்று நோய் போன்ற நெருக்கடி நிலைமைகள் மீள வலியுறுத்தியிருப்பதாக வியட்நாம் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் வெளிவிவகார பிரதியமைச்சர் குயன் குவோக் டங்க் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சில் வைத்து வியட்நாமிற்கான இலங்கை தூதுவர் பிரசன்ன கமகேவிடம் மருத்துவ உபகரணங்களை கையளித்த போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் பரவலுக்கு எதிராக இலங்கை முன்னெடுத்திருக்கும் போராட்டத்திற்கு உதவும் வகையில் 30,000 அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான மருத்துவ உபகரணங்களை வியட்நாம் நன்கொடையாக வழங்கியுள்ளது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையில் நீண்ட காலமாக பேணப்பட்டு வரும் நட்புறவு தொடர்பில் நினைவு கூர்ந்த வியட்நாம் வெளிவிவகார பிரதியமைச்சர் நெருக்கடியான தருணங்களில் பரஸ்பரம் இரு நாடுகளும் வழங்குகின்ற உதவிகள் குறித்தும் சுட்டிக்காட்டினார். கோவிட்-19 தொற்று நோய் போன்ற நெருக்கடி நிலைமைகள் சர்வதேச நாடுகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் கட்டாயத்தை உணர்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது வியட்நாம் வழங்கியிருக்கும் நன்கொடைக்கு இலங்கை மக்களின் சார்பில் நன்றி கூறிய வியட்நாமிற்கான இலங்கை தூதுவர் பிரசன்ன கமகே வியட்நாமுடன் ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்கு இலங்கை தொடர்ந்தும் தயாராக இருப்பதாகவும் எடுத்துரைத்தார். கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதில் வியட்நாம் முன்னெடுத்திருக்கும் சிறந்த நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டிய பிரசாத் கமகே நெருக்கடி நிலைமையில் வேறு பல நாடுகளுக்கு மருத்துவ உபகரணங்களை நன்கொடையாக வழங்கி வரும் வியட்நாமின் உதவியையும் பாராட்டினார். பாதாளக்குழு தலைவர் அங்குள்ள லோக்காவின் TNA பரிசோதனைகளை முன்னெடுப்பதற்காக கைரேகை மற்றும் TNA மாதிரிகளை இந்திய இஸ்தானிக் அறாலயத்தில் ஒப்படைத்துள்ளதாக போலீசின் ஊடக பேச்சாளர் ஜாலிய சேனாரட்ன தெரிவித்துள்ளார். இந்தியா மதுரை பகுதியில் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் பாதாளக்குழு தலைவரான அங்குட லோக்கா என்று அழைக்கப்படும் லசந்த சந்தன பெரேராவின் DNA பரிசோதனைகளை முன்னெடுப்பதற்கு அதற்கு அவசியமான கைரேகை மற்றும் DNA மாதிரிகளை இலங்கையிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் ஒப்படைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜாலிய சேனாரத்ன தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட குற்றச்சேற்பாடுகளில் ஈடுபட்டு இந்தியாவிற்கு தப்பி சென்றிருந்த பாதாளக்குழு தலைவர் அங்குட லோக்கா உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ள நிலையில் அதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பல முயற்சிகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் இந்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் மேற்பார்வையின் கீழ் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன.
டிஎன்ஏ பரிசோதனைகள் ஊடாக அது உறுதி செய்யப்பட்ட பின்னர் இந்த உயிரிழப்பை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க முடியும் என்பதனால் இது தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த டிஎன்ஏ பரிசோதனை முடிவுகள் விரைவில் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கின்றோம். இந்தியாவில் ஆர் பிரதீப் சிங் என்ற போலி பெயரை கொண்டு வாழ்ந்து வந்த அங்கொட லோக்காவுக்கு எதிராக இலங்கையில் இரு கொலை வழக்குகளும் கொலைக்கு உதவியொத்தாசைகளை பெற்றுக் கொடுத்ததாக மூன்று வழக்குகளும் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருந்தமை தொடர்பிலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்த அங்கொட லோக்கா கடந்த மாதம் 3rd உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கிரான்பாஸ் பகுதியில் திடீர் சுற்றிவளைப்பின் போது 61 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு கிரான்பாஸ் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் 61 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று கொழும்பு மோதரை பகுதியில் உள்ள உயன வீடமைப்பு திட்டத்தில் சுமார் 870 வீடுகளில் போலீசார் திடீர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது ஹெரோயின், கஞ்சா மற்றும் போதை வில்லைகள் ஆகியவற்றை கைப்பற்றிய போலீசார் சம்பவம் தொடர்பாக 61 பேரை கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். குறித்த திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் சுமார் 518 போலீஸ் அதிகாரிகள் ஈடுபட்டிருந்ததாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. தேசிய பட்டியல் விவகாரம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசம்பந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு இன்று திருகோணமலையில் ஒன்று கூடியது. திருகோணமலையில் அமைந்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனின் இல்லத்தில் தமிழரசு கட்சியின் அரசியல் குழு ஒன்று கூடியிருந்தது. இதில் மத்திய குழு உறுப்பினர்கள் அனைவரும் சமூகம் அளித்திருந்தனர். முடிவடைந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக மத்திய குழு உறுப்பினர்களின் கருத்துக்கள் ஆராயப்பட்டதுடன் தேசிய பட்டியல் விவகாரம் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இந்த நிலையில் அளிக்கப்பட்ட தேசிய பட்டியல் நியமனத்தில் மாற்றுக்கருத்து இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்தார். தேர்தல் தொடர்பாக கட்சிக்குள் ஏற்பட்ட பின்னடைவு தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து அறிக்கையிட குழு ஒன்றை அமைக்க கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதில் எம் ஏ சுமந்திரன், சிவஞானம் ஸ்ரீதரன், சி வி கே சிவஞானம், கே வி தவராஜா, கி துரைராஜசிங்கம், மாவை சேனாதராஜா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது. எதிரிய கருத்துக்களை நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டோம். இலங்கை தமிழர் கட்சியினால் செய்யப்பட்ட தேசிய பட்டியல் நியமன சம்பந்தமாகவும் ஆதாரப்பட்டது. எடுக்கப்பட்ட நியமனத்தில் எவ்விதமான மாற்றமும் இல்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நியமனம் சம்பந்தமாக கையாண்ட நடைமுறை சம்பந்தமாக இலங்கை தமிழர் கட்சியினுடைய மத்திய குழு இந்த மாதம் 29 காலை 10:30 வவுனியாவில் கூடி மேலும் பரிசீலனை செய்யும். தேர்தல் சம்பந்தமாக ஏற்பட்ட நிலைமைகளில் பொறுத்தவரையில் ஒரு சுயேட்சையான குழு எல்லா விடயங்களையும் ஆராய்ந்து கட்சிக்கு சில சிபாரிசுகளை செய்வதற்கு விரைவில் நியமிக்கப்பட்டு அந்த சர்மமும் முன்னெடுக்கப்படும். அந்த விடயம் சம்பந்தமாக நமது கட்சியுடைய மத்திய குழு கூன்ற பொழுது நாங்கள் ஆலோசிப்போம். நமது பங்காளி கட்சிகளுடனும் ஆலோசித்து அந்த விடயம் சம்பந்தமாக ஒரு இறுதி முடிவை நாங்கள் எடுப்போம். யாழ்ப்பாணம் மாநகர சபை தீயணைப்பு இயந்திரத்திற்கு தவறான காப்புறுதி செய்தமை தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபை தீயணைப்பு இயந்திரத்திற்கு தவறான காப்புறுதி செய்தமை தொடர்பிலும் அதனால் தற்போதுள்ள நிலைமை தொடர்பாகவும் உரிய விசாரணைகள் மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரை வடக்கு மாகாண பிரதம செயலாளர் ஆ பத்திநாதன் பணிப்புரை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு 2014 360,00,000 ரூபாய் பெறுமதிக்கு புதிதாக கிடைத்த தீயணைப்பு வாகனத்திற்கு 69,60,000 ரூபாய் பெறுமதி இடப்பட்டு வருடாந்தம் 160,000 ரூபாய் காப்புறுதி செலுத்தப்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த வாகனம் 2020 6/16 யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் விபத்திற்குள்ளாகி முழுமையான சேதம் அடைந்துள்ள நிலையில் அதனை திருத்த காணப்படும் பெறுமதி 1 தாண்டும் என கருதப்படுகின்றது. இதனால் ஒரு தொகை நிதி சபையின் பொறுப்பிலேயே செலவிடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் விபத்திற்குள்ளான வாகனமும் எடுத்து வரப்பட்டு சபை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை குறித்த வாகனம் சபைக்கு கிடைத்து காப்புறுதி செய்யப்பட்ட காலத்தில் சபை இயங்கியுள்ளது. இவ்வாறு தவறான காப்புறுதி செய்யப்பட்ட காலத்தில் 3 ஆணையாளர்கள் பதவி வகித்த அதே நேரம் 5 புதிய வாகனத்திற்கு அதே பெறுமதியிலும் அதன் பின்னர் பெறுமதி மதிப்பிடப்பட வேண்டுமென்ற விதிமுறையும் 2019 மீறப்பட்டமையினாலேயே இதை கண்டுகொள்ள முடியவில்லை என்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. எனவே குறித்த விடயம் தொடர்பில் உடன் ஆராய்ந்து உரிய நிர்வாக நிதி நடைமுறைகளுக்கமைய நடவடிக்கை மேற்கொண்டு அதற்கான உரிய தீர்வை முன்வைக்குமாறு கோரி யாழ் மாநகர சபை உறுப்பினர் நா லோகதயாளன்
வடக்கு மாகாண ஆளுநர், பிரதம செயலாளர், உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இவற்றின் அடிப்படையிலேயே பிரதம செயலாளர் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தற்போது பணிப்புரையை விடுத்துள்ளார். 2014 முதல் இன்று வரை 69 லட்சத்துக்கு மட்டுமே பெறுமதி கணக்கிடப்பட்டு காப்புறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இயந்திர பொறியியலாளர் அதனை பரிசீலித்து ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றார். 49 உதிரி பாகங்கள் மாற்ற வேண்டும் என்றும், அதுவும் அவை வெளியிலிருந்தே பல உதிரி பாகங்கள் தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பாகங்களை மாற்றியதன் பிற்பாடே மிகுதி நிலைமை தொடர்பில் கண்டறிய முடியும் எனவும் இயந்திர பொறியியலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவ்வாறானால் அது சுமார் 1 கோடி ரூபாய் வரையில் அந்த திருத்த செலவு ஏற்படப் போகின்றது. அந்த 69 லட்சத்துக்கு செய்யப்பட்ட காப்புறுதியை காப்புறுதி நிறுவனம் முழுமையாக பொறுப்பெடுக்குமா அல்லது எத்தனை விதத்தை பொறுப்பெடுக்கும் என்கின்ற எந்த தகவலும் இதுவரைக்கும் நிர்வாகத்தினால் உறுப்பினர்களுக்கு இதுவரைக்கும் தெரிவிக்கப்படுத்தாத நிலையில் அது தொடர்பில் கேள்வி எழுப்பியப்பட்ட பொழுது கூட போதிய தகவல்கள் நமக்கு வழங்கப்படவில்லை. நிர்வாக ரீதியில் அந்த இடம்பெற்றிருக்கின்ற செயல்பாடு சரியானதா தவறானதா, மேலதிக செலவு ஏற்படுமானால் யார் பொறுப்பு என்பதனை கண்டறியுமாறு நான் வடக்கு மாகாண பிரதம ஆளுநரிடம் ஒரு மனுவை கையெழுத்திருக்கின்றேன். முறைப்பாடு தொடர்பில் தற்பொழுது பிரதம செயலாளரிடமிருந்து ஒரு கடிதம் என கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குறித்த விடயம் தொடர்பில் ஒரு முழுமையான விசாரணையை மேற்கொண்டு உடனடியாக தனக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உள்ளூராட்சி ஆணையாளருக்கு இடப்பட்ட உத்தரவின் பிரதி இன்று எனது கரம் கிட்டியுள்ளது. தீயணைப்பு இயந்திர சேவையானது இதனை திருத்துவதற்கு எவ்வளவு காலம் ஏற்படும் என்பது தொடர்பில் உறுதியான தகவல் ஏதும் தெரிவிக்கப்படவில்லை. தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலய உற்சவ கால வழிபாடுகளில் அடியவர்கள் பங்கேற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்தின் உற்சவகால வழிபாடுகளில் அடியவர்கள் கலந்து கொள்வதற்கு கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை சன்னதி வருடாந்த உற்சவம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கோவிட் 19 காரணமாக மக்கள் ஒன்று கூடுகின்ற நிகழ்வுகள் சுகாதாரத்துறையினரால் மட்டுப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. நாடளாவிய ரீதியில் குறித்த கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் சன்னதி ஆலய உற்சவ கால செயற்பாடுகளுக்கும் பொது சுகாதாரத்துறையினரால் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதுடன் சுமார் 350 அடியவர்கள் மாத்திரமே அனுமதிக்கப்படுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் அடியவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அசௌகரியங்கள் தொடர்பில் ஆலய நிர்வாகத்தினரால் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதனையடுத்து குறித்த விடயம் தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுடன் கலந்துரையாடிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிரதமரின் ஆலோசனையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் கலந்துரையாடினார். இதன் மூலம் சமூக இடைவெளியையும் சுகாதார நடைமுறைகளையும் பேணி செல்வச்சன்னதி ஆலயத்தின் உற்சவகால வழிபாடுகளில் அடியவர்கள் கலந்து கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவாளர்கள் இன்று வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 5ஆம் தேதி இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வெற்றி பெற்ற நிலையில் முல்லைத்தீவில் பெரமுன ஆதரவாளர்கள் இன்று வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்ட கேனல் ரத்னப்பிரிய பந்துவினுடைய ஆதரவாளர்கள் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒட்டு சுட்டான் காதலி யார் சமளங்குளம் பகுதியில் ஆதரவாளர்கள் வெடிகொளுத்தி கேக் வெட்டி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனுக்கு மெட்டக்களப்பில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தபால் சேவைகள், வெகுசன ஊடகம் மற்றும் தொழில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சதாசிவம் வியாழேந்திரனுக்கு இன்று மட்டக்களப்பில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாவலடி பிரதேசத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஊர்வலம் மட்டக்களப்பு வரை சென்றது. அந்த வகையில் கல்குடா தொகுதியில் பல இடங்களில் பொதுமக்களால் வரவேற்பு வழங்கப்பட்டது. கல்குடா தொகுதியின் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் ஆலங்குளம் மற்றும் கோர்லைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் வாழச்சினையிலும் பொதுமக்களால் வரவேற்பு வழங்கப்பட்டது. இதன்போது ராஜாங்க அமைச்சருக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதுடன் பொன்னாடை போர்த்தப்பட்டதுடன் ஏற்பாட்டாளர்களால் கலந்து கொண்டவர்களுக்கு தாகசாந்தியும் வழங்கப்பட்டது. இதேவேளை மட்டக்களப்பிற்கு வருகை தந்த ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனுக்கு மகத்தான வரவேற்பு அவரது ஆதரவாளர்களினால் வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு நகரில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வினை தொடர்ந்து அவரது அலுவலகத்தில் மக்கள் சந்திப்பும் அதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர் சந்திப்பும் நடைபெற்றது. கடந்த காலங்கள் முதல் தமிழ் மக்களின் ஏக பிரதிகள் என்று கூறிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு உரிமையையும் பெற்றுக் கொடுக்காமல், அபிவிருத்தியையும் பெற்றுக் கொடுக்காமல், தீர்வையும் பெற்றுக் கொடுக்காமல் தொடர்ந்தேச்சியாக பல தசாப்தங்கள் ஏமாற்றி கொண்டு வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்கள் வடக்கு கிழக்கில் பாடம் போட்டிருக்கிறார். இந்த மக்களுக்கு உரிமையோடு கூடிய அபிவிருத்தியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைச்சர்கள் கடந்த காலத்திலே உருவாகும் என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. ஆனால் அந்த சவாலை நாங்கள் முகங்கொண்டு பல தடைகளையும் பல விமர்சனங்களையும் பல விஷமத்தனங்களையும் உடைத்தறிந்து இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம்.
இலங்கையில் ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்க வலையமைப்பை கொண்ட சேவைகளிலே இந்த தபால் திணைக்களமும் ஒன்று. ஆகவே இதிலே பல பிரச்சனை, அவர்களுக்குரிய பல தேவைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. இதற்கு ஊடாக அவர்களுடைய தபால் சேவை செய்கின்ற சேவையாளர்களுடைய ஊழியர்களுடைய தேவைகளையும் பிரச்சனைகளையும் நிறைவேற்றி கொடுப்பதோடு இந்த தபால் சேவையை ஒரு வினைத்திறமிக்க சேவையாக எப்படி இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கப் போகிறோம் என்பதும் எங்கள் மீது இருக்கின்ற ஒரு பாரிய கடமை. ஊடகத்துறை இந்த நாட்டிலே தங்களை அர்ப்பணித்து அவர்கள் கடமை புரிகின்றார்கள். ஊடகத்துறை சார்ந்த ஊடகவியலாளர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது, பல தேவைகள் இருக்கிறது. பலர் வாடகை பல தூர இடங்களிலிருந்து வந்து கொழும்பில் மட்டுமல்ல நாட்டில் பல இடங்களிலே அவர்கள் வாடகை வீட்டிலே சொந்த காணி கூட இல்லை, சொந்த இருப்பிடத்துக்குரிய இடமில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இந்த நாட்டில் ஊடகத்துறைக்காக அவர்கள் அளப்பரிய சேவை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஊடகவியலாளர்களுடைய பல்வேறுபட்ட தேவைகளையும் குறைபாடுகளையும் நாங்கள் நிவர்த்தி செய்ய கொடுக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை என்று பிரித்து பேசியதே இல்லை. எம்மை பொறுத்தளவிற்கு அம்பாறை தமிழ் மக்களுக்காக, திருகோணமலையில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்காக 24 மணி அளவும் என்னுடைய உயிரையும் கொடுத்து நான் சேவை செய்ய தயாராக இருக்கின்றேன் என்பதை இந்த ஊடக சந்திப்பில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கைக்கு சுகாதார உபகரணங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் 23.4 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சுகாதார உபகரணங்களை இலங்கைக்கு வழங்கியுள்ளது. ஆஸ்திரேலிய பாதுகாப்பு திணைக்களம் இந்த சுகாதார உபகரணங்களை இலங்கை கடற்படைக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகராலய பாதுகாப்பு ஆலோசகர் ஊடாக சுகாதார பொருட்கள் கடற்படை தளபதி அட்மிரல் நிசாந்த உலுகேதினவிடம் கையளிக்கப்பட்டது. இலங்கையில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் 12,000 பாதுகாப்பு ஆடைகள் மற்றும் 2,00,000 கையுறைகள் உள்ளிட்ட மேலும் பல சுகாதார உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளான மேலும் இருவர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,888 அதிகரித்துள்ளது. மேலும் இருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு இன்று அறிவித்துள்ள நிலையில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. துருக்கியிலிருந்து நாடு திரும்பிய ஒருவரும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருந்து நாடு திரும்பிய ஒருவரும் இவ்வாறு கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்த 8 பேர் இன்று வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். இதன் காரணமாக தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,666 அதிகரித்துள்ளது. எனினும் வைரஸ் தொற்றுக்கு உள்ளான மேலும் 211 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்துடன் கொரோனா தொற்று சந்தேகத்தில் 55 பேர் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். எனினும் இதுவரை வைரஸ் தொற்றினால் 11 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சாட்சியம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. எதிர்வரும் 25 ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது எதிர்வரும் 21 ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு முன்னர் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு எதிர்வரும் 25 முன்னிலையாகுமாறு அவருக்கு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. நல்லூர் தேர் உற்சவத்திற்கு அடியவர்கள் அதிக அளவில் ஒன்று கூடுவதை தவிர்க்குமாறு யாழ் மாவட்ட அரசு அதிபர் காமகேசன் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டில் தற்போதைய கொரோனா சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நல்லூர் தேர் உற்சவத்திற்கு அடியவர்கள் அதிக அளவில் ஒன்று கூடுவதை தவிர்க்குமாறு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் காமகேசன் கேட்டுக்கொண்டுள்ளார். நாளை மறுதினம் நல்லூர் ஆலய தேர் உற்சவம் நடைபெறவுள்ள நிலையில் தற்போதுள்ள கொரோனா நிலைமையை கருத்தில் கொண்டு மக்கள் செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இவ்வாறு தெரிவித்தார். இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசுவாமி ஆலய திருவிழா மிகவும் விமர்சனையாக நடைபெற்று வருகின்றது. தேரோட்டம் எதிர்வரும் 17 தேதி திங்கட்கிழமை நடைபெறவிருக்கின்றது. அதே வேளையிலே தீர்த்தோற்சவம் 18 தேதி இடம்பெறவிருக்கின்றது. நல்லூர் கந்தனுடைய திருவிழாவென்றால் லட்சோபலட்சம் மக்கள் கூடுகின்ற தருணம். ஆகவே இந்த கொரோனா கோவிட் 19 சூழ்நிலையில் பக்தர்கள்
இந்த சூழ்நிலையை அனுசரித்து செயற்பட வேண்டிய ஒரு கடப்பாடு அவர்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே இந்த வருடம் நல்லூர் கந்தன் ஆலய திருவிழாவிலே இந்த சுகாதார நடைமுறைகளை பேணி, சமூக இடைவெளியை பேணி அங்கு அங்கீகரிக்கப்பட்ட எண்ணிக்கையில் மக்கள் செல்வதற்கு தான் அனுமதி உண்டு. ஆகவே பக்தர்கள் இதனை உலகளாவிய ரீதியில் யூடியூப் தொழில்நுட்பம் மூலம் அந்த நிகழ்வுகளை, அந்த திருவிழாவை கண்டுகளிப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த வருடம் அந்த சமூகத்தினுடையதும், அதாவது ஒவ்வொருவருடையதும் சமூகத்தினுடையதும் அந்த தொற்று நிலைமையை கருத்தில் எடுத்து பக்தர்களும் இந்த தடவை ஒன்று கூடி ஒரு திரளாக அங்கு பிரசன்னமாகாமல் அந்த சுகாதார ஏற்பாடுகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அனுசரித்து அவருடைய பிரசன்னத்தை ஒழுங்கமைப்பதுடன் கூடுமான வரைக்கும் அங்கு திரளாத வகையிலே அந்த தேர்திருழாவை கண்டுகளிப்பதற்குரிய, அதாவது காணொலி மூலம் கண்டுகளிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நான் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் இந்த யாழ் மாவட்டத்திலே இந்த கொரோனா சூழ்நிலையை நாங்கள் மிகவும் கட்டுப்படுத்திய அளவிலே உச்சபட்சமாக நாங்கள் பேணி பாதுகாத்து வருகின்றோம். ஆகவே இந்த சூழ்நிலையானது சமூகத்துக்கும் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் அந்த பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டிய கடப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. ஆகவே இந்த திருவிழாவை அவர்கள் திருவிழாவில் பங்கு கொள்வதை சற்று யோசித்து அவர்களை செயற்படும்படி நான் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். நல்லூர் ஆலயத்தில் அதிகளவான பக்தர்கள் அணிதிரள்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மகேசன் ராய்க்க கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தொற்று அச்சநிலையை கருத்தில் கொண்டு நல்லூர் ஆலய தேர் உற்சவத்துக்கு பெருமளவில் பக்தர்கள் வருகை தருவதை தவிர்த்து வீட்டிலிருந்து முருகப்பெருமானை தரிசியுங்கள் என யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மகேசேனரத்ன கேட்டுக்கொண்டுள்ளார். நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள நல்லூர் ஆலய வேடாந்த தேர் உற்சவம் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்தும் முகமாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த மாதம் 25ஆம் தேதியிலிருந்து யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தன் ஆலய வேடாந்த மகோற்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. ஆலய உற்சவத்துக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சமூக இடைவெளியை பேணி வழிபாட்டை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் போலீசார், இராணுவத்தினர், அதேபோல் சுகாதார பிரிவினர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சுகாதார பிரிவினரால் சுகாதார நடைமுறைகள் தொடர்பான விடயங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. மக்கள் அதனை பின்பற்றி தமது வழிபாட்டை மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் அண்மைய நாட்களில் ஆலயத்துக்கு வரும் அடியவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாக காணப்படுகின்றது. மக்கள் இது தொடர்பில் சற்று தெளிவாக இருக்க வேண்டும். தற்போது நாட்டில் கொரோனா தொற்று சற்று தணிந்து காணப்படுகின்றது. எனினும் சமூக தொற்று தொடர்பில் நாம் விழிப்பாக இருக்க வேண்டியது அவசியமாகும். உதாரணமாக அண்மைய நாட்களில் ராஜாங்கனை பிரதேசத்தில் பாடசாலை மாணவர் ஒருவருக்கு தொற்று இனம் காணப்பட்ட விடயம் தொடர்பில் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தினை பொறுத்தவரைக்கும் கொரோனா தொற்று ஏற்படா வண்ணம் பாதுகாப்பு பிரிவு மற்றும் சுகாதார பிரிவினரின் முயற்சியால் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றோம். மக்களின் பூரண ஒத்துழைப்புடன் அதனை செயற்படுத்தியுள்ளோம். எனினும் நல்லூர் ஆலயத்தை பொறுத்தவரையில் நாட்டின் அனைத்து பாகங்களில் இருந்தும் பொதுமக்கள் ஆலய தேர் உற்சவத்தில் கலந்து கொள்வது வழமை. நாட்டில் கொரோனா தொற்று அச்சநிலைமை காணப்படுவதன் காரணமாக இம்முறை அவ்வாறு இடம்பெற அனுமதிக்க முடியாது. தேர் உற்சவம் நாளை மறுதினம் திங்கட்கிழமை இடம்பெறவுள்ளது. இம்முறை ஆலய தேர் உற்சவத்துக்கு மக்கள் அதிகளவில் வருவதை தவிர்த்து சமூக தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் என்ற ரீதியில் எனக்கு ஒரு கடமையுள்ளது. அதாவது சமூக தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்குள்ளது. அந்த ரீதியில் இந்த வேண்டுகோளை உங்களிடம் முன்வைக்கின்றேன். மக்கள் நல்லூர் ஆலய தேர் உற்சவத்துக்கு அதிகளவில் வருகை தராது வீடுகளில் இருந்து தரிசியுங்கள். அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லதாக அமையும். இந்த விடயத்தினை கருத்தில் கொண்டு நாளை மறுதினம் இடம்பெறும் நல்லூர் ஆலய தேர் உற்சவத்துக்கு அடியவர்கள் வீட்டில் இருந்தவாறே முருகக் கடவுளை தரிசியுங்கள் என கோரிக்கை விடுக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். 9வது நாடாளுமன்றத்தின் 1வது கூட்டத்தொடர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெறவுள்ளது. 9வது நாடாளுமன்றத்தின் 1வது கூட்டத்தொடரை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்வரும் 20ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணிக்கு சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கவுள்ளார். நாடாளுமன்றத்தின் 1வது கூட்டத்தொடரை ஆரம்பித்த பின்னர் அக்ராசனத்தில் இருந்து ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை திட்டத்தை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும் நிகழ்வு இடம்பெறும்.
நாடாளுமன்றம் எதிர்வரும் 20ஆம் தேதி முற்பகல் 9:30 கூடும் என அதிவிசேட வெத்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 70வது உறுப்புரையின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இந்த விசேட வெத்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். 20ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வில் முதலில் சபாநாயகர், பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதி தவிசாளர் ஆகியோர் தெரிவு செய்யப்படுவர். அதனைத் தொடர்ந்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள். பின்னர் சபாநாயகரால் நாடாளுமன்றம் அன்றைய தினம் மாலை 3 வரை ஒத்திவைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து 3 ஜனாதிபதியின் தலைமையில் புதிய நாடாளுமன்றத்தின் 1வது கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்படும். ஜனாதிபதியினால் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்றம் அடுத்த அமர்வு வரை ஒத்திவைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.